LAN Excel. So basic formulas and functions must know everyone. நம்ம இந்த சேனலில் கண்டினியூஸாக அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம எக்ஸலில் முக்கியமான ஃபார்முலாஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரொம்ப ஈஸியான அண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஃபோர்த்து வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இப்போ அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டெக்ஸ்ட் அலைன் எப்படி பண்ணுறது, அப்புறம் மெர்ஜ் எப்படி பண்ணுறது செல் டு செல், அண்ட் ரேப் டெக்ஸ்ட் செல்லில் வந்து எப்படி ரேப் டெக்ஸ்ட் பண்ணுறது, அண்டு கண்டிஷனல் மானிட்டரிங் இது எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதவங்களுக்கு சில நேரம் அதில் வந்து சில இது மறந்துடும். அதே மாதிரி பிகினராக இருந்தீங்க, இப்போ தான் ஃப்ரீ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், எக்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து இதில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது அடுத்த மேட்ருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன் பார்த்துடலாம். டெக்ஸ்ட் அலைனில் வந்துட்டு என்னென்னா, ரொம்ப சிம்பிள் தான், இந்த மூணு தான். நான் இப்போ டெக்ஸ்ட் அலைனில் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இந்த ஆறு ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு லெஃப்ட் சைடு. இப்போ வந்து இது சென்டரில் இருக்குது, சென்டர் பாட்டமில் இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இது லெஃப்ட்டு, இது சென்டர், இது வந்து ரைட்டு. அதே மாதிரி இது டாப், இது மிடில், அண்ட் இது பாட்டம். ஸோ ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா பாட்டமில் இருக்குது, அது போக வந்துட்டு ரைட் சைடுக்கு ரைட் பாட்டமில் இருக்குது. அதே இது இப்போ நீங்கள் வந்து மிடில் பாட்டமில் இருக்குது, இது வந்து ரைட் பாட்டமில் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா மிடில், இது டாப். அதே மாதிரி நீங்கள் இந்த இதுதான் மேலே ஃபஸ்ட்டில் இருக்க மூணு என்னென்னா டாப், மிடில், டவுன். கீழே இருக்கிறது லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. இந்த லெஃப்ட் சென்டர் ரைட்டுங்கிறது உங்களுடைய அந்த அலைன்மெண்ட் வந்து எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இது நீங்கள் என்ன ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ, உங்களோட கண்டென்ட் என்னவோ அதை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெட்டராக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ அது வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு டேபிள் கண்டென்ட், இப்போ இந்த மாதிரி டேபிள் கண்டென்ட்டும் வச்சுக்கலாம். இதை மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சென்டர் அண்ட் வந்து இதுவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இங்கேயும் சென்டர், அங்கேயும் மிடில், ஹைட்லேயும் வந்துட்டு மிடில், இது ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைனில் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது, டெக்ஸ்ட் அலைனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மெர்ஜ். அதாவது ரெண்டு செல்லை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு மொபைல், இப்போ வந்து ஒரு மொபைல்ஸை பற்றின ஒரு ஒரு சார்ட்டோ ஏதோ சம்திங் ரெடி பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு டேபிள், உங்களோட மேட்டர் எதுவானாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன இது டைப் பண்ணாலும் முதல்ல வந்து அது ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளே தான் டைப் ஆகும். நீங்கள் என்ன கண்டென்ட் ரெடி பண்ணாலும் ஒரு நேரத்தில் வந்து அது சிங்கிள் செல்லுக்குள்ளே தான், நீங்கள் எவ்வளோ பெருசானாலும் டைப் பண்ணுங்கள், ஒரு 100 வேர்ட்ஸாக இருந்தாலும் டைப் பண்ணுங்கள். இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து இங்கேருந்து வந்து இவ்வளோ நீளமாக இருக்குது, அதாவது காலம் வந்து HIJK வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது இங்கே எது பார்த்தீங்கன்னா, அந்த லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா HKே வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது இருக்கிறது HKக்குள்ளே மட்டும்தான். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட இது வந்து கண்டென்ட் வந்து இப்போ இந்த மேட்டர் வந்து ஜிங்கிற இந்த செல்லுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை பற்றினது. இப்போ வந்து மூணு மொபைலோட இது டேட்டா போடுறோம் அப்படிங்கிறதுனால, இது இப்போ இங்கே மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எக்ஸலோ எந்த ஒரு ப்ரெசன்டேஷனோ எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டேஷன் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் யார் பார்த்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதுதான் அதோட ஒரு பேசிக்கே. ஸோ வந்துட்டு இப்படி இருக்கும்போது யாருக்கும் புரியாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம இப்போ இதை மெர்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை மூணையும் சேர்த்து சிங்கிள் மெர்ஜ் பண்ணுறோம். இப்போ மெர்ஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, அது வந்து மொத்தமாக சிங்கிள் செல் மாதிரி அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ வந்து இப்போ மொபைல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் இருக்குது, அதுக்கு கீழே மூணு சப் கிளாஸிஃபிகேஷன் இருக்க மாதிரி, இது வந்து மெயின் கிளாஸ், அது கீழே வந்து மூணு சப் கிளாஸ் மாதிரி. ஓகேவா, நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெக்னிக்கல் டேட்டா வரலாம், இன்ஜினியரிங்காக இருந்ததுன்னா
உங்களோட அதுக்கேற்ற மாதிரியான மெயின் கிளாஸும் அதுக்கு கீழே சப் கிளாஸும் வர மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிஷன் மானிட்டரிங் மெர்ஜுக்கு அப்புறம் ரேப் டெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ரேப் டெக்ஸ்ட். ரேப் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட கண்டென்ட் வந்து, இப்போ இது என்ன, இது வந்துட்டு சிங்கிள் செல்லில் இருக்குது, அதை மல்டி செல்லுக்கு இந்த மாதிரி லென்த்தியாக மாற்றுறதுக்காண்டி நம்ம மெர்ஜ் பண்ணி, செல் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்மளோட கண்டென்ட்டாக மூணு செல்லுக்கு எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்தோம். இப்போ இது எப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் செல்லில் தான் இருக்குது, இதே மாதிரி தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு. நீ இதை வந்து இப்போ ஒன்று பண்ணலாம், இதை வந்து நீங்கள் மெர்ஜும் இப்படி பண்ணலாம். இப்போ இதை மெர்ஜ் பண்ணால் இப்போ எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு வந்துட்டு அதை மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அது வந்து சிங்கிள் செல்லாக ஆயிடுச்சு இது. ஆனால் இல்லை, மெர்ஜ்லாம் வேண்டாம், அது ஒரே செல்லுக்குள்ளே இருந்தால் போதும், ஆனால் இந்த மாதிரி நீட்டமாக இது வந்து இப்படி வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னு, நீங்கள் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா இது அந்த அந்த செல்லை தாண்டி வெளியே வராது. அந்த செல்லுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மேட்ரு போட்டாலும் சரி, அந்த செல்லுக்குள்ளேயே வந்து அது ஃபோல்ட் ஆகிட்டே இருக்கும், ஃபோல்ட் ஆகி உள்ளே இருந்துகிட்ருக்கும். ஸோ இதுதான் ரேப் டெக்ஸ்ட்டுக்கும் மெர்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிஷனல் மானிட்டரிங். இப்போ கண்டிஷனல் மானிட்டரிங்கில் நிறையா இருக்குது, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். கண்டிஷனல் மானிட்டரிங்கில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஹைலைட் செல் ரூல், இந்த ஃபஸ்ட்டு இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ், டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதே இதில் நோக்கியான்னு இருக்கா, இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நான் வேறு ஏதாவது எல்லாம் டைப் பண்ணலாம். இங்கே வந்து ஏபி, அடுத்து வந்து பிசி, இன்னொன்று ஜிஎஃப், அதுக்கு அடுத்து வந்து திருப்பியும் ஒரு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க. இதே மாதிரி நிறையா ஒரு கண்டென்ட் வந்து ஒரு 100 200 காலமோ 1000 10000 லட்சமோ இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக டூப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த அதே அந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் மானிட்டரிங்லாம் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ், அதில் போய்ட்டு டூப்ளிகேட் வேல்யூ, இது என்ன கலர் வேணும்னு கேட்கும். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் கஸ்டம் ஃபார்மேட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ லைட் ரெட்டு அப்படின்னு வித்து டார்க் ரெட் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் என்ன, பேக்ரவுண்ட் என்ன ஃபில் ஆகிருக்கணுங்கிறதுலாம் அது கேட்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஏபி தான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது, இதுதான் கான்செப்ட். இது இதே மாதிரி நிறைய ஒரு 100 இது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏதாவது அதில் வந்துட்டு உங்களோட ஏதாவது தேவை, இப்போ அது உள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா அதே தான். இப்போ வந்து பிசிங்கிறது இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியணும். இதே மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 100 காலம். அதில் வந்து நீங்கள் பிசி இருக்கான்னா அதுக்கு கீழே பிசின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி கண்டிஷன் மானிட்டரிங்கில் போய்ட்டு ஹைலைட் செல் கொடுத்து டூப்ளிகேட் செல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட கலர் சூஸ் பண்ணிட்டீங்க. இங்கே பிசி ஹைலைட் ஆயிருக்குன்னா உள்ளே பிசி ஹைலைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு உங்களுக்கு தேவையான அந்த அந்த இந்த கலரை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா அது மட்டும் மேலே செப்பரேட்டாக வந்துடும். ஓகே, இப்போ கண்டிஷன் மானிட்டரிங் போக அதுக்கு அடுத்து இப்போ நம்ம அசண்டிங் அண்டு டிசெண்டிங். இது வெரி சிம்பிள் தான், அசண்டிங் டிசெண்டிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெருசுலேருந்து சின்னதோ சின்னதுலேருந்து பெருசோ ஏதாவது ஒன்று பண்ணுறதான். இப்போ நிறையா ஒரு 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 டேபிள், பெரிய டேபிள் ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் உள்ள இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸோ ஏதாவது பெரிய இது இருக்குது அப்படின்னா அதை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் பண்ணணும்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இது எப்படி மாற்றி மாற்றி இருந்தாலும் அந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 25 50 100, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ACFG இந்த மாதிரி. அது என்ன காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கும்போது அப்படியும் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி தான் டிசெண்டிங், டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை வச்சு ஷார்ட் பண்ணலாம். இதில் எப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் எப்படின்னா என்ன கலர் உங்களுக்கு டாப்பில் வரணுமோ அந்த கலரை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் டாப்பில் வரும். இப்போ வந்து நம்ம இந்த க்ரீன் கலரை டாப்பில் வரணும்னு சூஸ் பண்ணணும் வச்சுங்க, க்ரீன் டாப்பில் வரும், மற்றதெல்லாம் கீழே அதுக்கு கீழே இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி தான் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஃபில்ட்ரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணோன்னா ஃபில்ட்ரும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அசெண்டிங் டிசெண்டிங். அதே மாதிரி ஷார்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதும் பார்த்தோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, தேங்க்யூ.